நமஸ்காரம். கற்பழகி வ்ளாகில் ஜோதி படம் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஜோதி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்டர் வெற்றி வந்து ரொம்ப அந்த கதைகள் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப அழகாக சூஸ் பண்ணுறாரு. அண்ட் எஸ்பெஷலி ஷீலா, ஐயோப்பா அவங்களோட ஆக்டிங்கை சொல்லவே வேணாம். படம் வந்து குட்டி சப்ஜெக்ட், அதாவது பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே ரொம்ப நீட்டாக அவங்கவுங்களுக்கான ஒர்க் ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல சூப்பராக இருந்தது. பட் செகண்ட் ஆஃபில் அவங்க ரியாக்ஷன்ஸில் படங்களில் வர அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டரும் இதை நல்ல பெஸ்ட்டாக பண்ணணும், நல்லா செய்யணும், நல்லா நம்ம பர்ஃபாமென்ஸை கொடுக்கணுன்றது அவங்களுடைய அந்த ஒவ்வொரு சீன்ஸ்க்கும் வர்றவங்களுடைய ஃபேஸ்லேயே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் எடுத்து ஜோதி படத்தில் வந்து எல்லாருமே நடிச்சிருக்காங்க. சப்ஜெக்ட் வேறு லெவல். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அழகாக இயக்குனர் சொல்லியிருக்காரு. ஒரு குழந்தைகள் காணாமல் போகிற ஒரு விஷயத்த சப்ஜெக்ட் செம்மையாக இருக்குது. படம் பாருங்கள். அண்டு த்ரில்லர் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதாவது படத்துக்குள்ளே ஒரு சந்தேகத்தை வரக்கூடிய அளவில் இவங்களா இருக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை அடுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஏஜ் பாயிண்டில் நெகத்தை கடிச்சிட்டு பார்ப்போம்ல, அந்த அளவுக்கு டைரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி பாராட்டணும் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பர். அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக கொடுத்துருக்காங்க. ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்ல சொல்லலாம். மைனஸ் என்ன அப்படின்னா ஹீரோ வந்து ஒரே ஆங்கிளில் தேடிட்டு இருக்காரு. இப்போது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, இல்லை ஒருத்தவங்க குழந்தை காணோம், யார் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு தேடும் போது வேறு வேறு ஆங்கிளில் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஆப்போசிட் வீட்டில் கேட்போம், பக்கத்து வீட்டில் கேட்போம், மூணாவது வீட்டில் கேட்போம், இந்த மாதிரி ஆங்கிளில். ஆனால் ஒரே விஷயத்துக்குள்ளே அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது படம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஜோதி படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது ஒரே ஆங்கிளில் ஹீரோ வந்து தேடிட்டுருக்காரு. ஏன் அதை மற்ற ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை? கடைசி வரைக்கும் அவர் அதையே பண்ணிகிட்ருக்காரு. அண்டு கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்றதையும் அழகாக சொல்லியிருக்கோம். ஸோ ஜோதி படம் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டாக எடுத்திருக்காங்க, அரைச்சமாகவே இல்லாமல் ரொம்ப அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒருவா கவனிக்கும் போது அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கெஸ் பண்ணும் போது நம்மளால் சில இடங்களில் சில விஷயங்கள் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுது. இது இப்படி தான், அடுத்து இவங்க இதைத்தான் சொல்ல போகிறாங்க, இதை தான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது. பட் நல்லா இருக்குது படம். ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுத்தாலும் ரொம்ப ஆப்டாக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரோலுக்கு அவங்களுடைய போர்ஷன்ஸு அழகாக பர்ஃபெக்ட் அந்த நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பாராட்டியே ஆகணும். அந்த சப்ஜெக்ட் ரொம்ப வித்தியாசமாக இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு என்ன போயிட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக கண்டிப்பாக பார்த்தவங்களுக்கு படத்தோட அந்த ஸ்டோரி நல்லாவே தெரியும். நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் கலந்து ஒரு ஸ்டோரி பேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது என்னோட காமெண்ட் செக்ஷன்ஸில் பகிர்ந்துக்கோங்க. அண்டு முக்கியமாக உங்கள் ஃபீட்பேக்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நெக்ஸ்ட் நம்மளோட ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் வீடியோ லிங்க் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களோட நான் பகிர்ந்துக்க முடியும். பி சேஃப். தேங்க்யூ.